1952 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி இலங்கையில் பிறந்தார் நடிகை சுஜாதா. பூர்வீகம் கேரள மாநிலம் காலே என்றாலும் சுஜாதா தன் 13 வயது வரை படித்தது வளர்ந்தது எல்லாம் இலங்கையில்தான். கொழும்பில் அமைந்துள்ள ராயல் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தவர் நடிகை சுஜாதாவின் தந்தை. தன் தாய்மொழி மலையாளமாக இருந்தாலும் சிங்கள பாஷையும் நன்றாக பேச தெரிந்தவர் சுஜாதா. 1967ஆம் ஆண்டு சுஜாதாவின் தந்தை பணியில் இருந்து ஓய்வு பெற்று குடும்பத்துடன் தாயகம் திரும்பினார். கேரளாவில் எர்ணாகுளத்தில் குடியேறினார்கள் குடும்பத்தினர். வீட்டில் இருந்தபடி தையல் பயிற்சி கற்ற சுஜாதா படிக்கலாமா வேலைக்கு செல்லலாமா என்ற யோசனையில் இருந்தபோது சுஜாதாவின் அம்மாவிற்கு சுஜாதாவை ஒரு நடிகையாக ஆக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. தன் விருப்பத்தை தன் கணவருக்கு கூறினார். கணவருக்கோ சுஜாதாவை நடிகையாக ஆக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. இருந்தாலும் மனைவியின் சொல்லை தட்டவில்லை கணவர். 1965ஆம் ஆண்டு சுஜாதா சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார். அம்மு, காட்டுப்பூக்கள் இப்படி பல சில படங்களில் நடித்து வந்த அவர் மலையாள நாடக திரைப்பட வில்லன் நடிகர் ஜோஸ் பிரகாஷ் உதவியுடன் 1971ஆம் ஆண்டு வெளியான தபஸ் வீணா என்ற மலையாள படத்தில் நடிக்கும் வாய்ப்பு சுஜாதாவிற்கு அமைந்தது. காதலிக்க பயந்து நடுங்கும் பெண்ணாக நடித்தார் அந்த படத்தில். 1973ஆம் ஆண்டு வெளியான சுழி என்ற மலையாள படத்தில் நடிகை சாவித்ரியின் மகளாக நடித்தார் சுஜாதா. வெறும் 3 ஆண்டுகளில் 35 படங்களுக்கு மேலாக நடித்து வந்த சுஜாதாவின் வாழ்க்கையில் தொழிலில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. காரணம், 2ஆம் கட்ட நாயகியாகவே குணச்சித்திர வேடத்திற்காகவே நடித்து வந்தார் இவர். 1974ஆம் ஆண்டு சுஜாதாவிற்கு ஒரு துருப்பு முனையாக அமைந்த படம்தான் தமிழில் வெளியான இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கிய அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படம். முதல் நாள் சந்திப்பின் போது தமிழ் பேச தெரியுமா என்று இயக்குனர் பாலச்சந்தர் கேட்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்று மலையாள தமிழில் பேசினார் சுஜாதா. என் படத்திற்கு நீதான் ஹீரோயின், இருந்தாலும் சில தின பத்திரிகைகளை வாசித்து பழகினால் உனக்கு தமிழ் எளிமையாக வரும் என்று கூறி அனுப்பி வைத்தார் கே பாலச்சந்தர். பிறகு பட பூஜையின் போது சுஜாதா தமிழில் பேசி அசத்தினார். அவள் ஒரு தொடர்கதை திரைப்படம் வெள்ளி விழா கண்டது. அதைத் தொடர்ந்து தெலுங்கு, மலையாளம், தமிழ் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் 300க்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகியாக நடித்து வந்தார் சுஜாதா. வரலாறு, அட்டகாசம் போன்ற படங்களில் அஜித்குமாரின் அம்மா வேடத்தில் நடித்தார் சுஜாதா. சுஜாதா கடைசியாக நடித்த படம் அஜித்குமார் நடித்து வெளியான வரலாறு என்ற திரைப்படம். 1977ஆம் ஆண்டு ஜெயகர் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சுஜாதா. இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கின்றனர். இதில் மகள் டாக்டராக பணிபுரிந்து வருகிறார். இருதய நோயால் பாதிக்கப்பட்டு வந்த நடிகை சுஜாதா கடந்த 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி சென்னையில் மரணமடைந்தார். மிகச்சிறந்த ஒரு நடிகையை தமிழ் சினிமா இழந்துவிட்டது என்றே தாம் நாம் சொல்ல வேண்டும்.